எப்படி வந்து செயல்படுத்துது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தொலைக்காட்சியில் பார்க்குறதும் பல விவாதங்களில் பேசுகிறதும் வைரஸை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வைரஸ் எப்படி இருக்கு, அதனுடைய உருவம் எப்படி, அது மேலே இருக்கிற புரதச்சத்து எப்படி இருக்கு, உள்ள என்ன இருக்கு, எல்லாத்த பற்றி பேசிக்கிட்டாங்க. பொதுவாக வந்து வைரஸ் வந்து இப்போ இந்த இந்த கொரோனா வைரஸ் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது வூஹான்லேருந்து வந்தது, அது வந்து வௌவால்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. வைரஸ் வந்து இயற்கையாகவும் இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய நாடுகளில் அதை வந்து ஆராய்ச்சிக்காக வந்து பல வைரஸையும் உருவாக்குறாங்க. பல வைரஸ் ஆராய்ச்சிகள் வந்துட்டு பாக்டீரியா வைரஸையும் வந்து சேர்த்து இணைச்சி அதில் வந்து பல வைரஸ் உருவாக்குற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துருக்கு. நிறைய நாடுகளில் இது நடந்துருக்கு. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய லேப் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வந்துட்டு வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கிறது நமக்கு அறிந்த விஷயம். அதனால் வைரஸ் வந்து இயற்கையாகவும் இருக்குது, செயற்கையாகவும் நிறைய லேபில் வந்துட்டு அது ஆராய்ச்சிக்காகவும் பயாலாஜிக்கல் வெப்பன்ஸாகவும் வந்து இருக்குது அப்படின்றத ஒட்டி தான் இந்த கான்ஃபரன்ஸஸ் எல்லாம் நடத்திட்டு. இந்த வைரஸ் எங்கிருந்து வந்ததுன்றது நமக்கு இன்னும் தெரியல, இயற்கையாக தான் வந்துன்றது பேசுகிறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்துட்டு சீனாவே வெளியில் விட்டுதுன்றாங்க, அமெரிக்கா விட்டுதுன்றாங்க, அது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியல. அதே சமயம் நம்ம வந்துட்டு இப்போ நோய், இப்போ நீங்கள் ஒரு 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 வைரஸ் தொற்று வந்து இப்போ வந்து பெருந்தொற்றாக இருக்கக்கூடிய சூழலில் நாம் முதல்ல வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சரி இப்போ நம்ம வந்து ஒரு 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 நோய் தொற்று வருதுன்னு வச்சுருப்போம். அந்த நோய் தொற்று வருவதற்கும் அந்த வந்து வந்து மக்கள்கிட்ட பரவும் பொழுது அது வந்து பரவக்கூடிய வேகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுப்படையாக நம்ம இப்போ கொரோனா தொற்றை பற்றி கொரோனா தொற்று வந்துருச்சு ஆனால் மக்கள் வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறதும் அந்த பாதிப்புகள் வந்து உலக நாடுகளில் பரவும் பொழுது அந்த பாதிப்புகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரே மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. அது பரவக்கூடிய விஷயமும் அந்த அந்த வைரஸை பொறுத்தும் மாறும், மனிதர்களை பொறுத்தும் அது அந்த பரவல் வந்து மாறும். எந்த எந்த அதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்துட்டு பல காரணங்களால் உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்பட்ட சூழலில் அவங்க வந்து இப்போ வந்து தெருக்களில் வந்துட்டு சாலை பணிகளில் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு வந்து இயல்பாகவே அவங்க வந்துட்டு இந்த பாதிப்புகள் அதிகமாகும். அவங்க வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் இடர்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு வந்து இந்த நோய் தொற்று வரும் பொழுது அதே கொரோனா வைரஸ் அதே அந்த 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 குறிப்பிட்ட மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அதனுடைய பாதிப்பு வந்து மிக அதிகமாகும். அதே சமயம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, காரில் போயிட்டு வராரு, அவர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யும்போது இந்த இடர்பாடுகள் வந்து மிக கம்மியாக இருக்கும் பொழுது இந்த கொரோனா தொற்று வருவதும் அந்த பாதிப்பு வருவதும் மிக கம்மியாக இருக்கும். ஏன்னா எதிர்சக்தி அதிகமாக இருக்கும், உணவுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும், அவரால் வந்துட்டு நுரையீரலில் நேரடியாக அந்த பாதிப்பு போய் சேருவதற்கு திரும்பி போய் சேருவதற்கான அந்த சூழ்நிலை வந்து கம்மியாக இருக்கும். சூழலில் எல்லாருக்குமே ஒரே விதமான பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதனால ஒரு சமூக கட்டமைப்பில் ஒருத்தர் எந்த படிநிலையில இருக்கிறாரு, அவருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்றாரு, அவருக்கு எந்த மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகள், எந்த மாதிரி நெருக்கடியை சந்திக்கிறாரு, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு வந்து எந்த மாதிரி அந்த நோய் தொற்று எந்த மாதிரியான பிரச்சனையை வந்து கொடுக்குது, அதே சமயம் திரும்பி வந்து அந்த உடல்ல போய் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். வெறுமனே வைரஸை வந்து வைரஸா மட்டும் பார்க்காம வைரஸ்க்கு இருக்கக்கூடிய உயிரியல் அந்த பயாலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் உயிரியல் பங்கையும் பார்க்கணும், அது சமூகவியல் பங்காக வகிக்கக்கூடிய இதில் சில பேர் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு உதாரணத்துக்கு நெருக்கடி மிகுந்த ஒரு சூழலில் எல்லாரும் வந்துட்டு வீடுகள் வந்துட்டு ஒரு குடிசைவாசிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்நிலை வந்து மிக மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்களுக்கு வந்துட்டு வேலை சூழலும் மிக நெருக்கடி மிகுந்த சூழலில் இருக்கும் பொழுது அந்த அந்த சூழ்நிலையில இந்த தொற்று வரும்பொழுது அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து உடல் ரீதியான பாதிப்பும் வேற உளவியல் ரீதியான பாதிப்பும் வேற மாதிரி இருக்குங்கிற உணர்வு தான் நம்ம இந்த வைரஸ் தொற்றை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுப்படையா இதை வந்து வெறுமனே வந்து மருத்துவர்கள் வந்து தொலைக்காட்சியில பேசுற மாதிரி வெறுமனே இந்த வைரஸ் தொற்று இந்தந்த அறிகுறிகள் ஏற்படுத்தும், இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும், எல்லா மக்களும் ஒரே விதமான பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி பொதுமை பார்க்கறது வந்து சரியான விஷயம் கிடையாது. அதை நம்ம குறிப்பாகவும் பார்க்கணும், பொதுவாகவும் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு தொலைக்காட்சி இப்ப போட்டு பாத்தீங்கன்னா கூட திரும்ப 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 அவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது, எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்க வந்து வேர்ல்டோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
உலக அளவுல வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை பேருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்து, உலக நாடுகள் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற புள்ளியியல் விவரங்களை எடுத்து இப்ப வந்து இப்ப நீங்க ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த வேர்ல்ட் மீட்டர்ல இருக்கக்கூடிய புள்ளியியல் விவரம் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 83,401 பேர் இறந்துருக்காங்க. அதுல வந்து அமெரிக்கால வந்து 12,857 பேர், நேற்று இரவு வந்து கிட்டத்தட்ட 2,000 பேர் ஒரே நாள்ல இறந்துருக்கிறதாகும். இத்தாலியில வந்து 17,137 பேர் இறந்துருக்காங்க அந்த வேர்ல்டு புள்ளியியல் விவரம் சொல்லுது. இப்ப நமக்கெல்லாம் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி அல்லது வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நோயை பத்திய பிம்பத்தை வந்து கட்டமைக்கப்படும் பொழுது தொடர்ச்சியா காமிச்ச விஷயம் வந்துட்டு இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்க வந்து எப்படி இறந்து போறாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து உறவினர்களோட பார்க்க முடியாம போகுது, கொத்து கொத்தா ஜனங்க இறந்து போகக்கூடிய அந்த விஷுவல்ஸ் வந்து ஊடகத்தோட காட்சிகள் வந்து காமிக்கப்படும். அது திரும்ப திரும்ப வந்து நம்ம அவங்க வந்து சவப்பெட்டிகளில் ஊர்வலமாக கொண்டு போகிறதும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி வேனில் வந்து கொண்டு போய் வந்து மக்களை வந்து அடக்கம் செய்ய முடியாமல் ஒரு சூழலில் வந்து கொத்தா பிணங்களை வந்து ஒரு குழியில் போட்டு புதைக்கக்கூடிய விஷயமா நம்ம வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய மரணங்கள் தான். கொரோனா வந்து இவன் தொற்று வந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வந்து உண்டு பண்ணோம், ஒரு பயத்தை வந்து இங்கே கட்டமைக்கக்கூடிய வகையில் வந்து கொரோனானாலே மரணம் தான் அப்படின்ற ஒரு பீதியை வந்து உலக நாடுகள் முழுக்க வந்து காண்பிக்கப்பட்டது. இந்தியாலையும் இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. கொரோனா வந்ததுன்னா நிறைய பேர் இறந்து போடுவாங்க விஷயங்கள்லாம். அப்போ ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு வந்து உங்க வந்து வந்ததுன்னா எத்தனை பேர் இறப்பாங்க அப்படின்றது ஆரம்ப கட்டத்துல அந்த புது வைரஸா இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியா கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இம்பீரியல் காலேஜ் லண்டன் அப்படின்னு ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில வந்துட்டு கணிதத்துறையில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து ஒரு கணித மாடல், ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலை வச்சு இத்தனை பேருக்கு இது இந்த வேகத்துல பரவும், அதனுடைய இறப்பு சதவீதம் வந்து 3-4%. அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 3.5-4 கோடி பேர் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் அந்த புள்ளிவியல் வரக்கூடிய இது. அதை 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 பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா உலக நாடுகள் முழுக்க இது வந்து பரவிட்டு இருக்குது, இந்த பேண்டமிக்கை அறிவிக்கணும், அதாவது வந்து பெருந்தொற்று அறிவிக்கணும்னு சொல்லிட்டு WHO கிட்ட வந்துட்டு WHO வந்து ஒரு கட்டத்தில் அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்துட்டு நம்ம நாடு வந்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முடிக்கல ஒரு சில வாரங்கள் கழிச்சுதான் பல விஷயங்கள் வந்துட்டு இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இறப்புக்கான காரணம் என்ன, வெறும் நோய் தொற்று தான் காரணமா, இல்லை மருத்துவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இவங்க எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலவுகின்ற பொருளாதார அந்த பொருளாதார சூழலும் இந்த ஒவ்வொரு அரசாங்கம் எடுத்துக்கணும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம். உதாரணமாக வந்து இத்தாலியில தான் அதிகமான மரணங்கள் வந்து நிகழ்ந்ததா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து போட்டி போட்டு இப்போ வந்து 17,000 பேர் இறந்துருக்காங்க. இத்தாலி தான் முதன்மையா இருக்குது, போட்டி போட்டுட்டு பின்னாடியே வந்து அமெரிக்கா வந்து வந்து இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது இத்தாலியில ஏன் இந்த அளவுக்கு மரணம், எல்லா பிரச்சனைக்கும் கொரோனா தான் காரணமா அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய வந்து இறந்தவர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இறந்தவர்கள் 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அப்ப காரணம் எல்லாமே வந்துட்டு கொரோனா தான் தானாலதானா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 12 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரிட்டி மெஷர்ஸ் சொல்லக்கூடிய பொருளாதார நெருக்கடியின் மீது இருக்கக்கூடிய இவங்க வந்து அரசு வந்து பல நெருக்கடிங்கிறது அவங்க கொள்கை முடிவுகளை எடுக்குது. அப்ப அதுல என்ன நடக்குதுன்னா மக்கள் வந்துட்டு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது, நிறைய பேருக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்துடைய சலுகைகள் கிடைக்காம போகுது, அரசு மருத்துவமனைகள் வந்து கடந்த 20 வருஷமா வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. வயதானவர்களுடைய விகிதாச்சாரம் வந்துட்டு மற்ற நாடுகளை வந்து நம்ம வந்து ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது இத்தாலியினுடைய வயதானவர்கள் மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. அந்த வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு நுரையீரல் பாதிப்பு கூடவே வந்து இருதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பும் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயும் மற்ற விஷயங்களும் அதிகமா இருந்திருக்கு நமக்கு தெரிய வருது. கடந்த 15 வருஷமா இத்தாலியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய இறப்பு விகிதத்தை நம்ம எடுத்து பார்க்கும் ஒவ்வொரு ஆண்டும் 2012 22,000 பேர் இருந்திருக்காங்க. 2014-15 கிட்டத்தட்ட 8 மாதங்கள்ல 60,000 பேருக்கு மேலே இறந்திருக்காங்க வயதானவர்கள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தாலியில இறப்பு விகிதாச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது வயதானவர்கள் இறப்பு வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. அப்ப அந்த பின்புலத்துலதான் இத்தாலியினுடைய மரணத்தை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமாகும். அதே சமயம் வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய இது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி லம்பார்டின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாகாணத்தை
இருக்கிறார். 1998 வந்துட்டு எல்லா மருத்துவமும் தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு அதே சமயம் வந்து பொருளாதார 2008 பொருளாதார வந்து நெருக்கடி வந்தக்கூடிய அதே சூழல்ல, எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தக்கூடிய அதே சூழல்ல, இவங்க வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் எல்லாமே மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது, பிறப்பினுடைய திறன் குறையுது, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்துட்டு 2018 வெவ்வேறு நாடுகளுக்கு அந்த வேலை சரியில்லை, இத்தாலியில சரியில்லை, வெளியில போயிருக்காங்க. வயதானவர்களை பராமரிப்பதற்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு சரியான சிகிச்சை கிடைக்காத பட்சத்துல இந்த கொரோனா தொற்று வரும் பொழுது அவங்களால வந்துட்டு மருத்துவமனைக்கு போய் வந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயம் இந்த நோயை பற்றி எப்படி வந்துட்டு தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரோல் மாடலா இருந்தது வுஹான்ல இருந்த விஷயங்கள் நமக்கு எல்லாரும் தெரியும். சைனா என்ன சீனா வந்து ஆரம்ப கட்டத்தில் நிலையில வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து சரியான செயல்பாட்டுல இல்லை, நிறைய பேர் இறந்து போறாங்க. மருத்துவர்களோ இல்ல செவிலியர்களோ சரியான வந்துட்டு சூழல் எல்லாம் கிட்டத்தட்ட 12 வேலைக்கு செய்யக்கூடிய சூழல். ஜனவரி மாதம் பிற்பகுதிக்கு பிறகுதான் வந்துட்டு ஒரு சரியான ஒரு செயல்பாட்டு திட்டத்தோட வந்து வுஹான்ல வந்து சீனா வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள ஒடுக்கக்கூடிய நிலையில கொரோனா தொற்று. ஆனா இதை எப்படி பண்ணணும், இதை வந்து நாம வந்து இந்த எந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டம் போட்டா இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும்ன்றது உலக நாடுகளுக்கு வந்துட்டு முதன்மையா வந்துட்டு ஒரு 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 மாதிரியாய் விளங்கிய நாடுன்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்து சார்ஸ் மெர்ஸ் அப்படின்ற ரெண்டு பிரச்சனையில வந்து தென்கொரியா வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு பரவலாக வந்துட்டு நோய் தொற்று இருக்குதா இல்லையான்ற வந்து பரிசோதனை செஞ்சு இதை வந்து வேக வேகமா வந்து ஒடுக்கக்கூடிய நிலை கொண்டு போறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சீனா கிட்ட அவங்க கத்துக்கிட்ட விஷயமும் இத்தாலி கிட்ட அவங்க கத்துக்கிட்ட விஷயமும் என்ன நடக்குதுன்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை நாம சமூகத்தில் எடுக்காவிட்டால் அந்த நோய் தொற்று அதிகமாக பரவி ஒரு அவங்க நோயாளிகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து மருத்துவமனைக்குள்ள போகும்பொழுது மிக மிக அதிகமான பாதிப்போட தான் ஜனங்க வந்து போய் சேருவாங்க. மருத்துவ கட்டமைப்பு வசதியோ இல்லை மற்ற விஷயங்களோ இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று வரும்பொழுது நிறைய நோயாளிகளுக்கு பாதிப்பு வந்து மருத்துவமனைக்குள்ள போயிட்டா இந்த செயற்கை சுவாச கருவிகள் போட்டு அவங்களை வச்சு பாதுகாத்து அவங்களை மீட்டெடுத்து வருவதற்கு நிறைய தேவைப்படும், அதுக்கான சிக்கல்கள் அதிகமாகும், அப்ப வந்துட்டு அவங்களுடைய இறப்பு விகிதாச்சாரம் அதிகமாகும். அப்ப இந்த நோய் தொற்றை நாம வந்து தடுக்கணும்னா முதல்ல வந்து நம்ம பண்ண விஷயம் சமூக அளவுல இந்த பரவலை தடுக்கணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு நம்ம கண்காணிப்பதற்கு பரவலாக சமூக அளவுல பரிசோதனை செய்யணும். அந்த பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்கள கண்டுபிடிக்கணும். அது கான்டாக்ட் ட்ரேசிங் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தனிமைப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் தென்கொரியா அரசாங்கம் பண்ணுச்சு. அவங்க வந்து மிக வெற்றிகரமா இந்த விஷயத்தை பண்ணி அந்த நோய் தொற்றை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கொண்டு போனாங்க. இது தென்கொரியாவுடைய மாதிரி, இது இத்தாலி கடைபிடிக்கல. அப்ப வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அரசாங்கம், சென்ற ஆண்டு வந்து பொறுப்பேற்றுக் கொண்ட வலதுசாரி அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னா அறிவியல் பூர்வமா இதை பத்தி பேசாதீங்க, அறிவியலை பத்தியே பேசாதீங்க, எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அறிவியல்ல வந்து நம்ம பேசும்பொழுது எல்லாத்தையும் ஒரு அறிவியல் சான்றோடு தான் நம்ம வீட்டில் எடுத்து வைப்போம், அதை முன்வைக்காதீங்க அப்படின்ற அளவு தான் அந்த அரசாங்கத்துக்கு தான் வந்து சட்டம். அந்த அரசாங்கங்கள் அறிவியல் அறிவியல்லேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இப்போ மிகப்பெரிய அந்த பொருளாதார ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கசப்பான மருந்துகளை கொடுத்து புள்ளிய முடிவுகளை கொடுத்து எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடை குறைத்து பொது சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கீடை குறைத்து ஒரு ஆரம்ப சுகாதாரம் பிரைமரி ஹெல்த் கேருக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்து எந்த விதமான தனியார் கட்டமைப்பு மட்டும் வந்து நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தக்கூடிய இத்தாலிய அரசாங்கம் ஒதுக்கி போய் விடக்கூடிய அளவு தான் வந்துட்டு இருந்தது. இது எல்லாமே கொரோனாவுடைய பாதிப்பு தான் அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்து விட முடியாது. அதே சமயம் ஐரோப்பாவில் வந்துட்டு நீங்க நம்ம வந்துட்டு ஒப்பீட்டளவில் பார்க்கும்பொழுது ரெண்டு நாடுகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்போ வரைக்கும் ஜெர்மனியை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கணும். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அரசு வந்து என்ன செஞ்சதுன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய அதே விகிதாச்சார அளவுல தான் வந்து அங்க வந்துட்டு 80 மேல இருக்கக்கூடிய வயதானவர்கள் அங்கே அதிகமா இருக்காங்க. ஆனா ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா சவுத் கொரியா மாதிரியே வந்து தென்கொரியா மாதிரியே வந்துட்டு கம்யூனிட்டி டெஸ்டிங் வந்து சமூக அளவுல பரிசோதனை அதிகமா முடக்கி விட்டு இதுவரை நிறைய பரிசோதனை செய்து அங்க இருக்கக்கூடிய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வயதானவர்களை வந்து தனியா பிரிச்சு இந்த நோய் வரும்பொழுது வயதானவர்கள் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கி வயதானவர்களை தனியா பிரிச்சு அவங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து அவங்க நோய் தொற்றை குறைப்பதற்கான விஷயங்களும் அவங்க கொடுக்கலாம். இன்னொரு அடிப்படையான விஷயம் இன்னைக்கு செய்தியில வந்த விஷயம் எப்படி வந்து ஜெர்மனி வந்து கையாண்டிருக்குன்ற விஷயத்துல ஜெர்மனியில வந்துட்டு நோயாளிகளுக்கும் நோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படுக்கை வசதிகளுக்கும் வந்து ஒப்பீட்டளவுல இருக்கக்கூடிய அந்த பெட் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை நோயாளிகளுக்கு இத்தனை நோய் படுக்கைகள் இருக்கு அப்படின்னு விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கணும்.
இருந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஜெர்மனியில் தான் அதிகமாக இருந்தது. அதனால் அவங்களால வந்து நோயாளிகளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் அவங்க வந்து நோய் தொற்றே இல்லாத மக்களுக்கு, அதாவது எந்த விதமான நோய் தொற்றுக்கான அறிகுறியே இல்லை, இருமல் சளி ஜுரம் யாருமே இல்லாத மக்களுக்கு அவங்க வந்து பரிசோதனை பண்ணி நோயினுடைய தன்மையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதையும் கண்டுபிடிச்சி எந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நோயை வந்து வெளிப்படுத்துறது எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி இருந்தா வித்தியாசமா இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கறாங்க. அதே சமயம் வந்து நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில வித்தியாசமான ஒரு முயற்சியில எல்லோருக்கும் பரிசோதனை அப்படின்ற விஷயத்தை இறக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க போன வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கோச்சின்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க காச நோய்க்கான கண்டுபிடிப்பு ராபர்ட் கோச்சின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்துட்டு மருத்துவத்துறையில வந்துட்டு ஒரு ஒரு நோய் தொற்று ஏற்படும் பொழுது அதுல கிருமி எப்படி வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அந்த கோச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியா பல பரிசோதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல நீங்க வந்து சிலருக்கு வந்து எப்படி வந்து நோய் தொற்று வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படுது, சிலருக்கு வந்து நோய் தொற்று வந்துட்டு வந்தாலும் ஏன் வந்துட்டு சில பேர் தெரிய மாட்டேங்கிறது ஆய்வுபூர்வம் பண்ணிட்டு இருக்கோம். ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள்லயும் இந்த லாக்டவுன் கொண்டு வர்றது மிக முக்கியமான அம்சமா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இம்பீரியல் காலேஜ் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வைக்கக்கூடிய ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல், ஒரு கம்ப்யூட்டர் மாடல்ல வச்சு இந்த நோய் தொற்று இப்படி வந்ததுன்னா இந்த வேகத்துல பரவும், இத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணிதத்தை மட்டுமே முன்வைத்து ஒரு மாடலை வச்சு அதை வச்சுதான் வந்துட்டு லாக்டவுனையும் கொண்டு வராங்க. ஆனா முதன்மையா வந்து இந்த கோவிட்ல சொல்லக்கூடிய மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் மருத்துவர்கள் எல்லாம் இணைஞ்சு இந்த நோய் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, எந்த மாதிரியான நோய் பரவல் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான நம்ம வந்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது இப்பதான் நாங்க வந்து ஆராய்ச்சியில் இருக்கோம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்களோ பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அறிகுறிகள் மூணு அறிகுறிகள் சொல்லுவாங்க, காய்ச்சல் இரும்பல் தலைவலி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்திருக்க மருத்துவமனைக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தொடர்ச்சியா வந்து கடந்த ஒரு மாதமான தொலைபேசியில் வரட்டி சொல்லுவாங்க. இப்போ இது மட்டுமே நோயினுடைய அறிகுறியா அப்படின்னு கேட்கும்பொழுது நெதர்லாந்துல இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த கொரோனா நோயினுடைய தன்மை நோயினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, பல பேருக்கு வந்து இந்த நோய் வந்து எந்த சிம்டம்ஸ் நோய் அறிகுறிகளே இல்லாமல் இருக்குது ஒன்று. ரெண்டாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30% பேருக்கு நோய் அறிகுறி இல்லாமலே இருக்குது, மீதம் இருக்கக்கூடிய ஒரு 25% பேருக்கு வந்து மிக மிதமான நோய் அறிகுறிகள், அதாவது வந்து இது இருமல் சளி காய்ச்சல்லாம் இல்லாம உடல் அசதியா இருக்கிறது, வந்து தசைகள் வந்து உளைச்சலா இருக்கிறது, இந்த மாதிரியான நோய் அறிகுறிகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஆய்வுபூர்வமாக அவங்க கண்டுபிடிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய எது கேஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கொரோனா வந்துட்டு இது வந்ததுன்னா யார் யாரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நீங்க பரிசோதனை பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் கேஸ் கொரோனாக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய நபரா வந்து நீங்க வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றது, உலக நாடுகள் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டுக்குள்ள உள்ளவர் போறாரு இல்ல அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய உறவினர் அல்லது சளி காய்ச்சலோட இருக்கக்கூடியவங்க இவங்களை தான் வந்து கேஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் டெபினிஷனையே அல்லது அது எந்த அதாவது வந்து கேஸ் டெபினிஷனையே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ விரிவாக்கல் செய்யணும், விரிவாக்கல் செஞ்சால்தான் இந்த நோயை பத்தி நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். இந்த வந்து நோய் தொற்றுல இருக்கக்கூடிய நபர்கள் நோய் அறிகுறிகளே இல்லாத நபர்களை நம்ம வந்து உள்ளடக்கி இந்த கேஸ் டெபினிஷனை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது இந்த நோய் பரவல் வந்து சமூக பரவல் வந்து நிறைய பேருக்கு வந்து வருது, சமூக பரவல் வரக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து எந்த விதமான அறிகுறிகளும் வந்து கிட்டத்தட்ட 25-30% எந்த விதமான அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ நாம வந்து ஒரு நோயை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், அந்த நோயை பத்தி ஆராய்ச்சி வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு நிறுவனம் சார்ந்தோ ஒரு மருந்து கம்பெனியை சார்ந்தோ இல்லை வந்து ஊடகமா வந்து விஷயங்களை வெளியில விடுறது சரியான விஷயமா இருக்க முடியாது. அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி இருக்கணும், அந்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து சரிவர புரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளிக்க முடியும். அதே சமயம் நம்ம வந்து இன்னொரு நாடை பத்தி நான் சொல்லிடுறேன், அந்த நாடு வந்து ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்து 360,000 பேர், அந்த 360,000 பேரை வந்து அங்க இருக்கிய அரசாங்கம் வந்து திரும்ப வந்துட்டு பல பேருக்கு வந்து பரிசோதனை பண்ணுவாங்க, அவங்க பண்ண பரிசோதனையினுடைய முடிவுகளும் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய சதவீதம் பேர் வந்து இருக்கிறாங்கன்றதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்.
இந்த ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில இருக்கக்கூடிய ரெண்டு விதமா வந்து அவங்க பரிசோதனை பண்றாங்க. ஒண்ணு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில இப்ப ஒரு நோயாளி வந்து அட்மிட் ஆகும் பொழுது, நோயாளியா சேரும் பொழுது அவருக்கு அதி தீவிரமான பிரச்சனையோட நிறைய பேர் வருவாங்க. இப்ப நம்ம திரும்ப திரும்ப நம்ம அம்மா செய்தி ஊடகங்கள் சொல்ற மாதிரி மூச்சு திணறலோடவோ இல்ல வந்து நீங்க மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையோ நோய் கை தொற்று மிக சீரியஸான சூழ்நிலையோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய சிவியர் ஃபார்ம்ல வர்றாங்க. அந்த ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பரிசோதனை பண்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் சமூக பரவல் இருக்கான்னு பாக்குறதுக்கு யாருக்குமே நோய் அறிகுறிகள் இல்லாத பல பேருக்கு அவங்க வந்து பரிசோதனை பண்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட 50% மேல வந்து அறிகுறிகள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோயை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விதமா நம்ம வந்து அந்த ஒண்ணு வந்து ஒரு வைரஸ் குறிப்பிட்ட நாடுல இருந்து அது பரவுது, சீனால இருந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. பிறகு வந்து அது வெவ்வேறு நாடுகளுக்கு போகுது, ஐஸ்லாந்துக்கு வருது. ஐஸ்லாந்துக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 4 வகையான வைரஸ் கிருமிகள் வந்து சீனால இருந்து வந்த ஒரு கிருமி, அமெரிக்கால இருந்து வந்த ஒரு கொரோனாவுடைய அந்த மரபணு வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது 4 நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய தொற்று வந்து அவங்க பாக்குறாங்க. சீனால இருந்து, இத்தாலியில இருந்து, அமெரிக்கால இருந்து, மேலும் ஜெர்மனில இருந்து, அல்ல வேற ஏதோ ஒரு நாடுல இருந்து அவங்க சரியா நினைவுல. அப்ப இந்த 4 நாடுகள்ல இருக்க வந்து வந்து வந்திருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்று வந்துட்டு அந்த கிருமிகள் இருக்கக்கூடிய மரபணுக்கள் ஒரே மாதிரி இருக்கா வெவ்வேறு மாதிரி இருக்கா, அந்த மரபணுக்கள் வச்சு பார்க்கும் பொழுது நோய் தொற்றினுடைய தன்மை சிவியரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அது எந்த விதமான பாதிப்பு அது ஏற்படுத்துது அப்படின்றதையும் ஆய்வு பண்றாங்க. அதே சமயம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மரபணு மாதிரிகளையும் வச்சு அது எந்த விதமான பாதிப்பா அந்த தனி மனிதருக்கு ஏற்படுத்துது அப்படின்றதையும் அவங்க ஆய்வு பண்றாங்க. இது ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு. இதை வச்சு பார்க்கும் பொழுது எந்த எந்த ஒரு எல்லா ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம வந்துட்டு ஒட்டுமொத்தமா பொதுமைப்படுத்தி பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு பாதிப்பு அதிகமாக இருந்து ஏற்படுத்துது அப்படின்றத கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து சிகிச்சை அளிக்க முடியும். இப்போ மற்ற நாடுகள் எப்படி இந்த விஷயங்களை வந்துட்டு டீல் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும், இப்ப இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இப்ப இங்கிலாந்து பிரதம மந்திரி வந்து ஐசியூல இருக்காரா இல்லையா, ஐசியூல இருக்காரு, வெண்டிலேட்டர்ல இல்லை, ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க சொல்லி தொடர்ச்சியா வந்து ஏன் வந்து இங்கிலாந்தும் அமெரிக்காவும் இந்த மாதிரியான ஒரு கட்டான சூழ்நிலை இருக்குது. அமெரிக்காவுக்கே வந்து திரும்ப திரும்ப ஊடகத்துல வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அமெரிக்கா உலக நாட்டிலேயே வந்து மிக பணக்கார நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் திரடி கொண்டிருப்பதால் நம்முடைய நாடு வந்து இதை பத்தி நம்ம வந்து அமெரிக்காலே முடியல அப்படின்னா அமெரிக்காவால ஏன் முடியல அப்படின்ற கேள்வியை வந்து வச்சாங்க. எல்லாத்துக்கும் வந்து குற்றம் சுமத்தப்படக்கூடிய ஒரு திரும்பி வந்து போறோம், கொரோனா தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்லை. கொரோனா வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையும், ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பும், அங்க இருக்கக்கூடிய கோமாளித்தனமா இருக்கக்கூடிய அரசாங்கங்களையும் ஒரு கேள்விக்குட்படுத்தி அதை வந்து தோலுரிச்சு காமிச்சிருக்கு அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இங்கிலாந்து எடுத்துக்கும் போது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி அவங்க லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்ற அளவுல வந்து பல விஷயங்கள் நடந்தது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளாகவே அங்க இருக்கக்கூடிய NHS சொல்லக்கூடிய நேஷனல் சர்வீஸ் சொல்லக்கூடிய பொது சுகாதாரத்துறையை வந்து கடந்த 35-40 ஆண்டுகளாகவே படிப்படியா தனியார் கிட்ட ஒப்படைச்சு ஒட்டு மொத்தமா சிதலமடைந்து சின்னாபின்னமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த தொற்று வருது. இந்த தொற்று வர்றதுக்கு படி கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ கூட்டமைப்பு, செவிலியர்கள் கூட்டமைப்பு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கலாம், நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நீங்க வந்து இதுக்கான சரியான சமூக அளவுல வந்துட்டு நீங்க வந்து இதை இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான பண்ணலன்னா மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுவாச கருவிகள் கிடையாது, அங்க பாதுகாப்பு உபகரணங்கள் கிடையாது, இந்த சூழ்நிலையில் நிறைய கேசஸ் வந்து இட்டாலி மாதிரி நோயாளிகள் பாதிப்பாதிப்பாய் வந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். திரும்ப திரும்ப வந்து அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் கூட்டம் பல அரசியல் தலைவர்கள் சொல்லியும் எதை பத்தி அக்கறை இல்லாத அங்க அரசாங்கம் வந்து லாக்டவுன் அறிவிக்காம கம்யூனிட்டி அளவுல சமூக அளவுல சமூக மரணம் கட்டுப்படுத்தாமல் திரும்ப திரும்ப விட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் பண்ணுவதற்கான முயற்சிகள் இறங்கி நிறைய நோயாளிகள் நோய் தொற்று ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சிக்கல்ல வந்து இருக்கிறாங்க. மருத்துவமனைகள் சரியான வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு வசதியும் சரியா இல்லாத பட்சத்துல நிறைய பேர் வந்து இறந்து போவதற்கான சூழ்நிலை, நிறைய பேர் இறந்து போறாங்க போயிட்டு போறாங்க. அதே சூழ்நிலை தான் அமெரிக்காவிலும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மருத்துவ கட்டமைப்பு வந்து தனியார்கிட்ட முழுக்க ஒப்படைக்கக்கூடிய சூழல்ல
அங்க வந்துட்டு காப்பீட்டு திட்டம் இருந்தாதான் சிகிச்சை என்ற விஷயம், காப்பீட்டு திட்டம் இல்லாத நபர்களுக்கு வந்துட்டு சிகிச்சை வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மருத்துவ கட்டமைப்பு வசதிகளே சரியா இல்லாதக்கூடிய அமெரிக்கால வந்து பெருந்தொற்று மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12,000 பேருக்கு மேல வந்துட்டு இறந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை அமெரிக்கால இருக்கு. இப்போ இத உலக நாடுகள் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய அதே சூழ்நிலை இந்தியாவில வந்து ஏன் வந்துட்டு இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு, சமூக பரவல் இருக்கா இல்லையான்ற விவாதங்கள் நம்ம தொடர்ச்சியா வந்து இந்திய அளவில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்தை நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டியது. திரும்ப திரும்ப இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் வந்து சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள்ல வந்து ரேஷன் கடையில் எல்லாருக்கும் பொருட்கள் அறிவிக்கப்படும்ன்றா சொல்லி நாளையில இருந்து லாக்டவுன் வரும் அப்படின்லாம் அறிவிச்சு கரெக்டா வந்து 12:30 வந்து மின்னல் வேகத்தில் கொரோனா வந்து சமூக பரவல் அப்படின்னு ஒரு செய்தி வந்து எல்லாரும் தொலைக்காட்சியில பார்த்தோம். திடீர்னு சாயந்தரம் வந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போறாங்க, போக வேண்டிய சூழல் நெருக்கடி இந்த சூழல்ல வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வண்டியில ஏதோ ஒரு வழியில பயத்தோடும் பதட்டத்தோடும் போயிருக்கக்கூடிய சூழல். ஆனா இன்னி வரைக்கும் சமூக பரவல் இருக்கான்னு கேட்டா அரசாங்கம் வந்துட்டு இந்திய அரசாங்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலக சுகாதார நிறுவனம் வந்து எல்லா நாடுகளும் மிக பரிசோதனை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு சொல்லும் பொழுது நாங்க பரிசோதனை பண்ண மாட்டோம், நீங்க வந்து தேவையில்லாத ஒரு வீதியை வந்து எங்களுக்கு சொல்றீங்க, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியும்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் தலைவர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனத்துக்கே வந்துட்டு பதிலடி கொடுத்ததும் நம்ம செய்தித்தாள்ல பார்த்தோம். அப்போ இங்க வந்து திரும்பவும் வந்து இங்க செய்திருக்கக்கூடிய தவறு என்னன்னா ஒரு 2 மாநிலங்களை தவிர்த்து கேரளாவை தவிர்த்து மற்ற இடங்கள்ல பரவலாக வந்து சமூக அளவுல வந்து எந்த அளவுக்கு நோய் பரவி இருக்கு அப்படின்ற பரிசோதனை செய்ய மாட்டாங்க. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல எந்த அளவுக்கு நோய் பரவல் இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து நோய் தொற்று வந்து நோய் தொற்றினுடைய வெளிப்பாடு அதாவது நோயினுடைய அறிகுறிகள் இல்லாமலே உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்றது 25-30% மேல ஏசிம்டமேட்டிக்கா இருக்காங்க, நோய் தொற்றுடைய அறிகுறிகளே இல்லை அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கும், மிதமான நோய் அறிகுறிகள் காய்ச்சல் இல்லை இரும்பல் இல்லை கை கால் உளைச்சலும் வந்து வருது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் உடையதுன்னு இருக்காங்க, அல்லது வேற ஏதும் புது மாதிரியான நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்கா, குழந்தைகளுக்கு வேற எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, வித்தியாசமான நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்கான்ற மாதிரியான ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே கிடையாது. அப்போ நம்ம இந்த சமூக பரவல்ல சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த நம்ம ஆரம்ப சுகாதார துறையில வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த வலுவான கட்டமைப்பு வச்சுக்கிட்டு சமூக பரவல் இருக்கா இல்லையான்னு ஆய்வு செஞ்சு நம்ம கட்டுப்படுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நோயை வந்து தடுப்பதற்கும் நோயை வந்து கட்டுப்படுத்தி மக்களை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு சமூகத்துடைய பங்களிப்போடும் மக்களுடைய பங்களிப்போடும். ஆனா இதை பண்ணாம இருக்கா இல்லையான்னு ஒரு உலகத்திலேயே நாமும் இருக்கிறோம். அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான விஷயத்தை கொடுக்கல. வேற பேஷண்ட்ஸ் வந்துட்டு நோயாளிகள் வந்து மருத்துவமனைக்கு வர்றாங்க, பரிசோதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் பரிசோதிக்கப்படுறாங்க, எத்தனை பேருக்கு வந்து பாசிட்டிவ் வருது, எத்தனை பேர் வந்து அட்மிஷன்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்து போறாங்கன்ற அந்த புள்ளியல் விவரம் சமூகத்துல போய் நம்ம வந்து பரிசோதிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கான விஷயங்கள் இன்னும் வந்து தயார் நிலை இல்லை, சமூக பரவல் இல்லை அப்படின்ற விஷயத்தான் சொல்லப்படும். அப்போ கடைசியா வந்து இப்ப நீங்க இப்ப இன்னைக்கு வந்து ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஒரு பொது சுகாதாரத்துறை வல்லுநர் சொல்லும் நாம ஒரு போருக்கு போகும்பொழுது நாம யாரை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுக்கு தெரிஞ்சாலும் நம்ம போரையே நிகழ்த்த முடியும் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு எல்லா நாடுகளுடைய தலைவர்களும் இது வந்து போர், இது வந்து ஏதோ ஒரு கண்டுக்கு தெரியாத ஒரு கிருமி எடுத்து போர் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் என்ன, நாம யாரை எதிர்த்து சண்டை போடணும், யாரை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரியாமலேயே நோயை தடுப்பதற்கான ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. அப்போ இதுல என்ன விஷயம் அடங்கியிருக்கு, நோய் தொற்று இருக்கு, நோய் தொற்றுடைய தன்மையே என்னன்றது தெரியல. உலக நாடுகள் முழுக்க வெவ்வேறு விதமா இந்த நோய் தொற்று தன்மை இருக்குது, சில பேர் காய்ச்சல் வருது, சில பேருக்கு இருமல் வருது, சில பேருக்கு எதுவுமே இல்லாம பரவுது, சில பேர் கை கால் பிரச்சனோட இருக்குது. அப்ப நம்ம நாட்டுல இந்த நோய் தொற்றுடைய தன்மை அதே மாதிரிதான் இருக்குதா, வேற மாதிரி பிரசன்டேஷன் இருக்கா அப்படின்னு ஆய்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆய்வு இருப்பல் சளி காய்ச்சல் இருந்தா மட்டும் நீங்க வந்து இதுல என்ன தொடர்பு நோயாளிகள் மருத்துவமனைக்கு வந்தா பரிசோதிப்பது அப்படின்னு சொல்றது சரியான வியூகமானு கேட்டா இது வந்து நீங்க வந்து யாரை எதிர்த்து சண்டை போடுறோம் தெரியாம யாரை பாதுகாக்கணும் தெரியாம
ரிவ்யூ பற்றி எடுக்கணும். இதனால் எப்படி இருக்கும், சிக்கல்கள் வருமானது நமக்கு தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது. மூன்றாவது விஷயம், இந்த நோய் தொற்று வந்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்குதா, நான் முதல்ல சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டால் இல்லை. அறிவியல் பொறுமை என்ன சொல்கிறாங்க, 80 வயசுக்கு மேலே 75 வயசுலேருந்து 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயோதிகர்களை இது அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது. அது குறிப்பிட்ட வந்துட்டு அந்த 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நிறைய வந்து உடல் ரீதியான பாதிப்பு உள்ளவர்களும் எதிர்சக்தி குறைவாக இருக்கிறவங்களையும் முறையல் பாதிப்பு உள்ளவர்களையும் அதிகமான சிக்கல்களுக்கு உட்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இம்பீரியல் காலேஜ் லண்டன் கொடுத்தக்கூடிய 3-4% இப்போ வந்து கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல் 0.6% இதனுடைய நோயினுடைய கொரோனா தொற்றினுடைய இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்திய மக்கள் தொகையில் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம வந்து 1 கோடி மக்கள் வந்துட்டு நம்ம வந்து இந்த பாதிப்பு வந்து மிக அதி தீவிரமாக இருக்கும். 1 கோடி வெண்டிலேட்டர் நம்ம வந்து ஏற்படுத்த முடியாது. 1 கோடி வெண்டிலேட்டர் வந்து சாத்தியமில்லாத விஷயமா இருக்கும். 1 கோடி பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து மிக தீவிரமான பிரச்சனையாக மாறும்போது 1 கோடி மக்களுக்கு தேவையான வெண்டிலேட்டர் வசதிகளை நம்ம ஏற்படுத்த முடியாது. அது வந்து முடியாத காரியம். ரெண்டாவது விஷயம், உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய ஆய்வுகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த மக்கள் வந்து அதிதீவிரமான பிரச்சனையில மருத்துவமனைக்கு உள்ள போகும்போது கொரோனா நோயினால இருந்து போவதை விட அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மற்ற பாக்டீரியல் கிருமியினால வந்து நோய் தொற்று அதிகமாகி நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்தி இறந்து போறாங்க அப்படின்றது ஆய்வுபூர்வமாகவும் சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இறப்புகள், இறந்த மக்களுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனுடைய ஆய்வுகள் என்ன, எத்தமாக இறந்து போறாங்க நம்ம பார்க்க வேண்டும். மிக முக்கியமான அடுத்த விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோயாளிக்கும் செவிலியர்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ, ஒரு குறிப்பிட்ட நோயாளிகளுக்கும் எத்தனை செவிலியர்கள் இருக்காங்க அது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுடைய அறிக்கை வந்து நோய் தொற்று பற்றி கட்டுப்படுத்துவதுன்னு சொல்லி ஏன் சொல்லுதுன்னா, ஐசியூவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்டென்சிவ் கேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பராமரிப்பதற்கு மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் தான் முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து செவிலியர்கள் வந்து நோயாளிகளுக்கு விகாச அடிப்படையில் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு சொந்தமான நோய் செவிலியர்களும் மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நோய் தொற்று அதிக தீவிரமா வந்து 1% மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது மிக தீவிரமான பிரச்சனையா மாதிரி இறந்து போகக்கூடிய சூழல் வந்தால் ஒட்டுமொத்தமான மக்களும் மருத்துவமனையில் போய் வந்து வெண்டிலேட்டர் வசதி வந்து இருக்கணுமான்னு கேட்டால், வெண்டிலேட்டர் வசதியோடு அது வந்து நம்ம வந்து மருத்துவமனைக்கு உள்ள செல்ல முடியுமான்னு கேட்டால் அது இல்லாத விஷயமா இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற உலக நாடுகள் வைக்கக்கூடிய ஜெர்மனி, நெதர்லாந்து, ஐஸ்லாந்து, தென்கொரியா வைக்கக்கூடிய இந்த மாதிரி எப்படி வந்து சமூக அளவிலே இந்த மருத்து தொற்றை வந்து கட்டுப்படுத்தணும், அதுக்கு பரவலாக நோய் இருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு பரவி இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லை, எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு பல புதிய பரிசோதனைகள் வந்து இருக்குது. அந்த பரிசோதனைகளை செஞ்சு பார்க்கும்போது 1, நோயை பற்றி கொண்டு, 2, எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி, அது நோயை பற்றியான விஷய விழிப்புணர்வும், 3, தேவையற்ற பீதியை மக்களுக்கு கொடுத்து இப்போ பார் வந்து இந்த விஷயங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்ற கவலையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்கும், மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த லாக்டவுன் சொல்லக்கூடிய இந்த கடந்த 21-22 மேலே என்ன போகுது தெரியல, 3 வாரமாக வந்து அரசாங்கம் வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு வந்து தேவையா இல்லையா அப்படின்றத பார்ப்பதற்காக நாம் வந்து இந்த சமூக பரவலாக வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக மட்டத்தில் வந்து நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கும்பொழுது விஷயங்கள் தெளிவாக புரியும். இது அறிவியல் பூர்வமான வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, லாக்டவுன் தேவையா இல்லையா, எந்த விதமான விஷயத்தை வந்து நம்ம செஞ்சா இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் என்ன அப்படின்ற பின்புலத்துல இருந்தால் நம்ம அதை செய்ய வேண்டும். ஒரு திருக்குறள் இருக்கும், கண் வலியும் வினை வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்றது நினைக்கிறேன். அந்த அந்த குரலுடைய இருந்த இந்த நோய் தொற்று வந்தவுடனே நினைவுக்கு வந்து தனக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, தனக்கு உடன் இருப்பவருடைய பலம் என்ன, தான் செய்யக்கூடிய காரியத்தினுடைய தீவிரம் என்ன, நான் எந்த எதிரியை நோக்கி நம்ம வந்துட்டு சண்டை போடுறோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கி செய்யணும். நம்ம வந்து அதை சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு செயலில் நம்ம வந்து ஒரு போரில் ஈடுபடணும், அல்லது வந்து ஒரு நோய் தொற்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த திருக்குறள் வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு கொரோனா நோய் தொற்று வந்துட்டு ஒரு உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தொற்றா இருக்கக்கூடிய சூழல்ல, நிறைய பேர் இறந்து போயிருக்கக்கூடிய சூழல்ல உயிரிழப்பை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய வந்து மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதே சமயம் வந்துட்டு கொரோனாவினுடைய தீவிரம் எப்படி இருக்குது, இப்ப இதெல்லாம் சீர்தூக்கித்தான் நாம் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தால் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை நோக்கித்தான் நாம வந்து ஒரு செயல் திட்டத்தை வந்துட்டு வகுக்க வேண்டும்.
அப்ப அந்த செயல் திட்டம் வந்து வெறுமனே கண்மூடித்தனமா வந்து இல்லாமல் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் உலக நாடுகள் என்ன செய்யுது, சீனா என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு, ஐரோப்பிய நாடுகள்ல வந்து எதை செய்ய தவறுனாங்க சில நாடுகள், ஏன் தவறுனாங்க, மற்ற நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெற்றிகரமா வந்து நோயை கட்டுப்படுத்திருக்காங்க, ஸ்வீடன்ல லாக்டவுன் கிடையாது, ஜெர்மனியில வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு மக்களை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சான்சலர் அவங்க வந்து ஆஞ்சலா மெர்க்கல் வந்து திரும்ப திரும்ப மக்களிடம் பேசுறாங்க, மற்ற வந்துட்டு ஸ்காண்டினேவிய நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண் பிரதமர்கள் அல்ல பெண் பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்துட்டு குழந்தைகள் கிட்ட பேசுறாங்க, குழந்தைகள் கிட்ட வந்து பயம் வந்துட்டு சாதாரணமான விஷயம்தான், பயத்தை எதிர்கொள்வது எப்படின்றத பேசுறாங்க. ஆனா நம்ம நாட்டுல திரும்ப திரும்ப ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு வீதியை கிளப்பக்கூடிய அளவுதான் வந்து நம்ம வந்து இந்த விஷயம் வந்து இருக்கு அப்படின்றது எல்லா மக்கள் எல்லா தட்டு மக்களும் சொல்றாங்க. பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் இருக்கு, வெளிப்படைத்தன்மையா இல்லை என்ன நடக்குதே தெரியல, ஒரு இருட்ட கண்ணை கட்டி காட்டு விட்டாமதான் இருக்கிற விஷயம் தான். இருந்துகிட்டு சூழல்ல என்ன செய்வது என்ன செய்யணும்ன்றது பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் பொது சுகாதார துறை வல்லுநர்களும் நோய் தடுப்புல இருக்கக்கூடிய வல்லுநர்களும் இந்த வைரலஜி எக்ஸ்பர்ட்ஸ் வைரல் துறையில வைரஸை பற்றி இருக்கக்கூடிய ஆய்வுகள் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கலந்து ஆலோசனை செஞ்சு ஹெல்த் செக்டர்ல இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் எப்படி தடுப்பது. கடைசியா நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம கொரோனா நமக்கு வந்துட்டு என்ன கத்து கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள், என்ன மாதிரியான கேள்விகள் அது முன்வைக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டும். இந்த கடந்த இந்த ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன்ல வந்து கொரோனானால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எத்தனை எப்படி இருக்குது, அதே சமயம் வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளை கொரோனா லாக்டவுன் வந்து ஏற்படுத்தி உளவியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்திருக்கு, பொருளாதார ரீதியான பிரச்சனை ஏற்படுத்திருக்கு, மக்களால் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கு, தங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைக்கு நாட முடியாத ஒரு சூழலில் மக்கள் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இந்த சிக்கல்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றி யாருமே அக்கறைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. குடியினால் ஏற்படும் குடி பிரச்சனைனால நிறைய பேர் இறந்து போறாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க, 7 பேர் கொரோனா தொற்றை விட குறியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக, எத்தனை பேர் வந்து பசியினால் இறந்தாங்கன்ற மாதிரி தமிழகத்துக்கு இந்திய முழுக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு வெவ்வேறு மாநிலங்களுக்கு வந்து மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து வெவ்வேறு விரட்டி அடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வேற்று மாநில தொழிலாளர்கள் வந்து போய் சேவாங்க போய் சேரத்துக்கு எத்தனை பேர் இறந்து போனாங்க விஷயங்கள் தெரியல. பொருளாதார இழப்பு வந்து எத்தனை பேர் வந்துட்டு சிக்கல்களுக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்ற அப்படின்ற ஆய்வு வந்து குடிவியல் வருது தெரியல. இந்த சூழ்நிலையில இப்ப நிதி ஆயோக் வந்து சென்ற ஆண்டு அறிவிச்சிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை வந்து இப்போ தனியார்கிட்ட வந்து ஒப்பந்தம் செய்வதற்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு தனியார்கிட்ட கொடுக்க போறாங்க. 30 வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை மட்டுமல்ல பல மருத்துவமனைகளை எடுத்து நடத்துவதற்கான கொள்கை முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தமிழகத்திலையும் மற்ற மாநிலங்களையும் வரப்போகுது. மாவட்ட மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனை எடுத்து நடத்தும், அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் மட்டும் கிடையாது, இப்ப வந்து மருத்துவத்துக்கு வந்து இப்ப சிகிச்சைக்கு ஒரு நோயாளி வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை போறாருன்னா தனியார் மருத்துவமனை வந்துட்டு ஃபீஸ் வாங்கலாம், பல விஷயங்கள் வந்து அதுல வந்து மாற்றி அமைக்கலாம். அப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் கார்டு இல்லாத மக்கள் வந்துட்டு பணம் கட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு தனியார் பொது சுகாதாரத்துறையை ஒட்டுமொத்தமாக தனியார்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய சூழல்ல இந்த கொரோனா வந்து நமக்கு அபாய ஒலி ஏற்படும். அடுத்த 5 வருடம் கழித்தோ இல்ல 10 வருடம் கழித்தோ இதே மாதிரி ஒரு பெருந்தொற்று வருமே ஆனால் அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்ப மாறு தட்டிக்கிட்டு நம்ம அமெரிக்காவை விட நம்ம வந்து இப்ப நல்லா இருக்கிறோம் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முகநூல்தான் எழுதிட்டு. ஆனால் என்ஹெச்எஸ் வந்துட்டு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நிதியை திரட்டி மக்களுக்கான ஒரு பொது சுகாதாரத்துறையை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு 1945 பிறகு உருவாக்கப்பட்ட என்ஹெச்எஸ் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 70களில் வந்துட்டு அந்த வலதுசாரி அரசாங்கங்கள் வந்து தாராளமயமாக்க புரிய முடிவுனால 70களுக்கு பிறகு வந்து ஒடித்து நொறுக்கப்பட்ட அதே என்ஹெச்எஸ் தான் இன்னைக்கு வந்து திணறி கொண்டிருக்கிறது சாதாரண சாமானிய மக்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதை பத்தி பேசவே வேண்டாம், பணக்காரர்கள் மட்டும்தான் நோய் நிறுந்து பல பேர் வந்து நோயினாலையும் நோய் தொற்றினாலையும் வந்து வருட வருடம் வந்து மருத்துவமனைக்கே செல்ல முடியாத விஷயங்கள்ல கையில காசு இல்லாத சூழ்நிலையில இறந்து போய் விஷயம் இருக்கு. அப்போ நம்ம பேச வேண்டிய கேள்வி 2, 1 இப்ப இருக்கக்கூடிய இந்த இப்ப இந்த கொரோனா தொற்றை ஒட்டி ஆய்வுகள் செய்யணுமா இல்லையா, எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மக்களிடம்
போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் பொது சுகாதாரத்துறையும் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரத்துறையும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை வந்து தனியார்கிட்ட படிப்படியாக ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் நாளைக்கு வந்து நிதி ஆயோகினுடைய இதில் படி எல்லா மாவட்ட மருத்துவமனைகளையும் தனியார்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய சூழலும் இங்கே இருக்கக்கூடிய சப்சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சப்சென்டர்ஸை வெல்னஸ் சென்டராக உருவாக்கி வெறுமனே வந்து காப்பீட்டு திட்டத்துக்கான ஒரு இதுவாக நிறுவனமாகவும் பல தரவுகளை வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பில்கேட்ஸ் நிறுவனங்களுக்கு எல்லா ஹெல்த் டேட்டா சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளியியல் விவரங்களும் யார் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் பில்கேட்ஸ் நிறுவனங்கள் தான் இருக்குது. உலக நாடுகள் குளோபல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அந்த குளோபல் ஹெல்த் நிறுவனம் தான் பில்கேட்ஸு கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லா நம்ம எல்லா நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்தினுடைய டேட்டாவை மட்டும் கிடையாது, மற்ற கல்வியில் இருக்கக்கூடிய புள்ளியியல் விவரங்கள் என்ன, உணவு ஒட்டி இருக்கக்கூடிய புள்ளியியல் விவரம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லா விதமான புள்ளியியல் விவரங்களையும் வைத்திருக்கக்கூடிய பில் கேட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் குளோபல் ஹெல்த் மூலமாக உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு உலக நாடுகளில் எந்த அளவுக்கு பொது சுகாதாரத்துறைக்கு வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணுறது நம்ம நாடு கிடையாது. பில் கேட்ஸ் இருக்கக்கூடிய மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் தான் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரி சிகிச்சை அளிக்கணும், எந்த மாதிரியான நாடு வந்து எந்த மாதிரியான பொது சுகாதாரத்துறைக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கிற அளவுக்கு கட்டுப்பாடுகள் வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில இருக்குது. அவங்க வந்துட்டு எந்த நோய் முதன்மையான நோய் எந்த நோய்க்கு வந்து ஒரு நாடு வந்துட்டு கொள்கை முடிவு எடுக்கணும் எதுக்கு முழுமைப்படுத்தணும் விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்போ நான் வந்து நான் என்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்தில் சொன்ன அந்த சென்ற ஆண்டு வந்து அக்டோபர் 18 அமெரிக்காவில் நடந்த அந்த கருத்தரங்கம் அது வந்து ஒரு பெருந்தொற்று வந்தால் எந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பில்கேட்ஸ் நிறுவனமும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு சொல்லக்கூடிய உலக பொருளாதார கூட்டமைப்பு ஜான் ஹாப்கின்ஸ் சென்டர் ஃபார் ஹெல்த் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஜான் ஹாப்கின்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து நடத்தின அந்த பேண்டமிக் சிமுலேஷன் கான்ஃபரன்ஸ் நீங்கள் எல்லாரும் போய் கான் 2001 போட்டிங்கன்னா அந்த விஷயம் வந்து இன்னும் இருக்குது நெட்டில் இருக்குது. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்றா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று வரும் பொழுது பொது அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்களால செயல்பட முடியாது. அந்த சூழ்நிலையில பெரு முதலாளிகளும் தனியார் முதலாளிகளும் வந்து அதுக்கான பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தணும், பொது தனியார் பங்களிப்பு மூலம்தான் இந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முடியும், அதை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த பெருந்தொற்று முடிஞ்சவுடன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸை வந்துட்டு மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் முன்வைக்கும், அவங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு தயாராக வச்சுருப்பாங்க எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஓட்டைகளில் இருந்தது எந்தெந்த நாடுகள் சரியாக செய்யலைன்ற ரிப்போர்ட் கார்டை அவங்க வைப்பாங்க. அதற்கு பிறகு இந்த பெருந்தொற்று வந்தால் இதை வந்துட்டு இந்த மாதிரியான வந்து பிரச்சனைகளை கையாள்வதற்கும் ஒரு பெரிய வர்த்தக ரீதியான பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் சூழலில் அது வர்த்தக ரீதியான பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு பெருமுதலாளிகள் எந்த மாதிரியான பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதே சமயம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வேக்சின்ஸை குறித்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 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 நோய்க்கு வந்துட்டு தடுப்பூசி செய்வதற்கு வந்துட்டு தடுப்பூசி வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை வந்து வெவ்வேறு வகையில் வந்து ட்ரையல்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆய்வுகள் நடத்தினா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெருந்தொற்று வரும்பொழுது அந்த ஆய்வுகளை மிக குறுகிய காலகட்டத்தில் சீக்கிரமாகவே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகளை செய்வதும் அதே சமயம் வந்துட்டு இந்த நோய் இந்த மாதிரி எந்த மாதிரியெல்லாம் நோய் தொற்று வரலாம்ன்ற யூகிச்சு அதுக்கான ஆய்வுகளையும் கொண்டு வந்து அதுக்கான தயாரிப்பு வேக்சின்ஸ்க்கான தயாரிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ இடையிலே வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பில்கேட்ஸினுடைய 2014 வந்துட்டு பல பில்லியன் டாலர் வந்துட்டு இந்த மாடர்னா நிறுவனத்துக்கு வந்து முதலீடு செய்த அந்த மாடர்னா நிறுவனம் தான் பிப்ரவரி 7 அதாவது சீனா வந்து ஜனவரி 24 25 தான் கொரோனானுடைய மரபணுடைய வரைபடத்தை வந்துட்டு வெளியிடுது. அவங்க வெளியிட்ட வந்து ஒரு வார காலகட்டத்திலையும் 2 காலகட்டத்திலையும் இந்த மாடர்னா நிறுவனம் நாங்கள் வேக்சின் தயாரிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தை உலக நாடுகளுக்கு வெளியிடுறாங்க. அது டைம்ஸ் பத்திரிகையில் வந்து அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியும், 1000 மில்லியன் வேக்சின்ஸ் நாங்கள் தயாரிச்சிட்டோம் அப்படின்னு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து வித்தியாசமான ஒரு வழிமுறையில் நாங்கள் வந்து வேக்சின்ஸ் தயாரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே சமயம் இனோவியோ அப்படின்னு ஒரு இன்னொரு நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் இனோவியோன்ற இன்னொரு நிறுவனம் அது வேக்சின் டெலிவரி சிஸ்டம் அதாவது வேக்சின் வந்து ஊசி வழியாக கொடுக்காமல் எந்த வழியில் கொடுக்க போகிறாங்க அந்த
அந்த நிறுவனம் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து முதலீடு செய்கிறது. அந்த நிறுவனம் வந்துட்டு சுப்பர இவங்க இந்த மாண்டானா நிறுவனத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேக்சினை செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிர்த்து வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வந்து யாரோ ஒரு அங்கே இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக எப்படி இவங்கெல்லாம் செய்ய முடியுன்றது கேஸ் போட்டுக்கிறது தான் ஒரு விஷயம். அப்போது இதெல்லாம் பறித்து பார்க்கும்பொழுது வைரஸ் வருது, அது நோயை உண்டு பண்ணுது, அதுக்கு வந்து சில மனிதர்கள் பாதிப்பு ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி பெருந்தொற்று வர்றதுனா எல்லா பரவல் வந்து சமூக மட்டத்தில் ஏற்படுது, பல மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுது. அந்த நோய் தொற்றுக்கு வந்துட்டு மருத்துவ சிகிச்சை என்னன்றது இன்னும் எனக்கு தெரியல. அது வந்து இந்த இந்த மருந்து இருக்குமா அந்த மருந்து இருக்குமான்ற ஆய்வுகள் ஏற்பட்டுருக்குறாங்க. இது வந்து ஒரு 10-16 வாரங்கள் லாக்டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் வந்துட்டு மார்ச் மாதம் இறுதியில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர் கிடையாது, அறிவியல் நிபுணர் கிடையாது, ஆராய்ச்சியாளர் கிடையாது, ஒரு பெருமுதலாளி. அந்த பெருமுதலாளி தான் வந்து உலக நாடுகள் என்னென்ன செய்யுது அது எப்படி பண்ணணும், 10-16 வாரங்கள் வந்து இந்த எக்கனாமிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளாதார வலியையும் சுமையும் சுமந்து தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அந்த வீடியோவில் பேசுகிறேன். அப்போ இது யார் வந்து இந்த பெருந்தொற்றுக்கு வந்து எந்த மாதிரியான வியூகத்தை வழங்கணும், எந்த மாதிரியான மருந்துகள் கண்டுபிடிக்கணும், எப்படி இது வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸை விட பெருமுதல முதலாளிகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இது என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எந்த மாதிரியிலேருந்து வீடு வெளியில் வரப்போகிறோன்ற ஒரு கேள்விக்குள்ளே தான் இருந்தது. நாம் வந்து நாம் முதன்மையாக பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு நம்ம நாட்டில் ஆய்வுகள் அதிகமாக வந்து சமூக அளவில் இருக்கக்கூடிய மக்களிடையே வந்து பரிசோதனையை வந்து ஏற்படுத்தணும். ரெண்டாவது விஷயங்கள் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு நோய் பரவலை தடுப்பதற்கு வந்துட்டு நம்ம வயதானவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொற்றா நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், பிபி, இருதய நோய், நுரையீரல் நோய் உள்ளவங்க வயதானவர்கள் எந்தெங்க அவங்கள வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்ற அந்த வல்லரபிள் குரூப், அந்த ஒரு குறிப்பிட்ட இடர்பாடுகள் இருந்த வல்லரபிள் குரூப்பை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய அப்படின்றது வகுப்பணும். அதே சமயம் திரும்ப வந்துட்டு பல மாநிலங்கள் வந்து இன்று மதியம் வந்துட்டு முகக்கவசத்தினுடைய அவசியமா வந்து வெளியில வந்தா முகக்கவசம் போடலன்னா வந்துட்டு நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து இந்த கிருமியை பற்றி எந்த ஆய்வுகளுமே இல்லாமல் திடீர்னு வந்துட்டு இப்போ முகக்கவசம் போடணுமா வேண்டாமான்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு உலக நாடுகள் முழுக்க வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டிய முகக்கவச பார்சல் எல்லாத்தையும் அமெரிக்காக்காரன் வந்துட்டு சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்டு திரும்ப வந்துட்டு பல டாலர்கள் அதிகமாக கொடுத்து அவங்க நாட்டுக்கு கடத்தி எடுத்து போகும் சூழலும், இங்கே இருக்கக்கூடிய முகக்கவசங்களை நாம் வந்து இந்தியாவிலேருந்து செர்பியா நாட்டை நடத்திடுவோம், பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம், நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிபிஇன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடத்தணும், இனிமேல் வெண்டிலேட்டர்களை வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு மக்களுக்கான இலவச மருத்துவம், மக்களுக்கான இலவச கல்வி, சோசியலிச மருத்துவம்னு சொல்லக்கூடிய சோசியல் மெடிசன் கியூபாவுடைய மாதிரி அங்கே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கியூபா வந்துட்டு டெங்கு வந்து எதிர்த்து போராடிட்டாங்க. பல விதமான பொருளாதார ஒடுக்குமுறையை வந்து கட்டவிழ்த்துக்கூடிய அமெரிக்கா வந்து ஒடுக்கி வைக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு டெங்குவுடைய ஆராய்ச்சியில் உலக நாடுகளிலேயே முதன்மையான ஆராய்ச்சிகள் இருக்கக்கூடிய நாடு. அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீட்டில் உதாரணமான கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லி சொன்னாங்க. அங்கே இப்போ நம்ம எல்லாருக்கும் காய்ச்சல் வருது, டெங்கு வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர் வரும்போது திரும்ப திரும்ப அது ஒரு விஷயமாகவும் பல பேர் இறந்து போவாங்க மர்ம காய்ச்சல்னு சொல்லிட்டு இங்கே செய்தித்தாள்களில் வரும். டெங்கு இருக்கா இல்லையான்றதே தெரியல. ஆனால் யூபால ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் உடனடியாக வந்து மூன்று நான்கு துறை சார்ந்த நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து எந்த தெருவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க, ரத்த மாதிரி வீட்லேயே எடுப்பாங்க. நான்கு வகையான டெங்கு வைரஸில் சீரோ டேக்னு சொல்லக்கூடிய நான்கோரிகள் அது எந்த வகையும் பரிசோதனை பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த முன்னாடி இவருக்கு வந்திருக்கான்ற பரிசோதனையும் பண்ணுவாங்க. அந்த பரிசோதனைகள் முடிவின் பேரில் எந்த விதமாக இவரை பாதுகாக்கணும், சமூக தொற்று பரவாமல் இருப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும், அந்த நாடே வந்து அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசு சொல்ல செய்யக்கூடிய விஷயத்தில் பீதி அடைய மாட்டார்கள், அந்த அரசை நம்புவாங்க, அந்த அரசு செய்ய சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உடன்பட்டு செய்வாங்க, ஒரு சமூக பங்களிப்போடு தான் அந்த நாடு ஒரு விஷயம். பெருந்தொற்றை நாம் வந்துட்டு எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறணும்னா அரசாங்கம் செய்யக்கூடிய முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக பங்களிப்பு இல்லாமல் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் மக்களை வந்துட்டு பீதியில் பயத்தில் ஒடுக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து இல்லைன்னா நீ செத்து போயிடுவ
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில சமூக பங்களிப்போடு மக்களின் ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்தி மக்களுக்கு இருக்க மக்கள் அவன் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய ஊரில் மக்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து பயமும் அக்கறையும் இருக்கும். எல்லாரும் வந்து வேணும்னே வந்து வெளியில சுத்தல அப்படின்ற விஷயம் நம்ம பேச வேண்டிய விஷயம் பேசுதலாக இருக்கிற விஷயம் இதே சூழ்நிலையில நம்ம இங்கே தனியார் மயமாக்கலாம் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 10 வருஷம் கழிச்சு எல்லாமே கைவிட்டு போன சூழ்நிலையில நாளைக்கு ஒரு பெருந்தொற்று வரக்கூடிய சூழல் வறுமை ஆனால் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வறுமை ஆனால் நாமும் அமெரிக்கா மாதிரியோ இங்கிலாந்து மாதிரியோ ஒரு பெரும் சிக்கல்ல வந்து மக்கள் இருப்பாங்க மருத்துவர்கள் இருப்பாங்க. அப்ப எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலை ஒரு அபாயகரமான ஒரு ஒளியை தான் தனியார் மயமாக்கல் வந்துட்டு எந்த விதமான பாதிப்பை வந்து நாட்டுக்கு ஏற்படுத்துகிறது பொது சுகாதாரத்துறை சீர்வீடா இருக்கக்கூடிய நாடுகள் எப்படியெல்லாம் தவிக்கிறது தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் நாடை வந்து அடகு வைக்க கொடுத்து அந்த நாடு வந்து எப்படி செத்து மடிகிறதுன்ற ஒரு விஷயத்தை தான் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக கொரோனா தொற்று காண்பித்திருக்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. எந்தெந்த நாடு சரியா வந்து மக்களை கவனிச்சதோ எப்படி செயல்திட்டம் வந்துச்சோ அந்தந்த நாடுகள் வந்து மக்கள் வந்துட்டு இறப்பு விகிதாச்சாரம் கம்மியாகவும் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு ஒழுங்காக இருக்கக்கூடிய சூழல்ல அவரால் சரியா பாதிப்புகள் வந்து மிக கம்மியாக இருக்குன்றத இந்த கொரோனா தொற்று வந்து மக்கள் கிட்ட காமிச்சிருக்க வேண்டிய வேறு கிடையாது.